இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக இந்த புதிய நாளைக் காண செய்த தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம் லிவிங்ஸ்டோன் தினசரி தியானத்துக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் நம்முடைய தியானத்துக்கு ஆதாரமாக அப்போ சிலர் ஒன்பதாவது அதிகாரம் வசனம் முப்பத்தி ரெண்டு முதல் நாற்பத்தி மூன்று வரை நம்முடைய சிந்தனைக்கான வேத வசனம் அப்போஸ்தலர் சிலர் ஒம்பது முப்பத்தி நாலு ஐநையாவே ஏசு கிறிஸ்து உன்னை குணமாக்குகிறார் நீ எழுந்து உன் படுக்கை நீயே போட்டுக்கொள் என்றான் உடனே அவன் எழுந்திருந்தான் நம்முடைய தியானத்துக்கான தலைப்பு குணமாக்குகிற கிறிஸ்து இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களில் அவர் நல்லவராக நன்மை செய்கிறவராக சுற்றித் திரிந்தார் என்பதை வேதத்தில் வாசிக்கிறோம் தம்மிடத்தில் அழைத்து வரப்பட்ட எல்லா வியாதியஸ்தர்களையும் இயேசு குணமாக்கினார் அவருடைய குணமாக்கும் வல்லமை இன்னும் நம்மை உயிர்ப்பிக்க அது வல்லமை உள்ளதாக இருக்கிறது இந்த குறிப்பிட்ட வேத பகுதியில் பேதுரு தேவனுடைய வார்த்தையை பிரசங்கித்து கொண்டிருக்கும் போது ஐநையா என்கிற அந்த மனிதன் எட்டு வருடங்களாக திமிர்வாதத்தினால் பாதிக்கப்பட்டிருந்த அவனை பார்த்து இயேசு கிறிஸ்து உன்னை குணமாக்குகிறார் நீ எழுந்து உன் படுக்கையை போட்டுக்கொள் என்று சொன்னபோது அவன் எழுந்து நடக்க இயேசு கிறிஸ்து உதவி செய்தார் இதை கண்ட அநேகர் இயேசுவண்டை திரும்பினார்கள் வேதத்தில் பனிரெண்டு ஆண்டுகள் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ இயேசு கிறிஸ்துவின் வஸ்திரத்தை தொட்ட உடனே அவருடைய வாழ்க்கையில் அற்புதம் நடந்தது பதினெட்டு ஆண்டுகளாய் எவ்வளவேன்னு நிம்மற முடியாத ஒரு கூனி தேவாலயத்தில் வந்து தேவனை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கும்போது ஏசு அவளை தொட்டு சுகப்படுத்தினார் முப்பத்தி எட்டு ஆண்டுகளாய் பிரதஸ்தா குளத்தில் படுத்த இருந்த அந்த திமிர்வாதக்காரனை இயேசு சுகப்படுத்தினார் எத்தனையோ பிறவி குருடர்கள் பிறவி செப்பானிகள் குஷ்டரோகிகளை ஏசு சுகப்படுத்திருக்கிறார் ஏசு கிறிஸ்துவுக்கு ஆண்டுகள் ஒரு பொருட்டு அல்ல இந்த காளி வெளியிலும் அன்பான சகோதரனே சகோதரியே இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவண்டை பிள்ளைகளே ஒருவேளை அநேக வருடங்களாக தீரக் தீராத நோயினால் ஐயோ இந்த என்னை விட்டு மாற மாண்டுக்கேன்னு சொல்லி நீங்கள் கலக்கத்தோடு கூட பயத்தோடு கூட இருக்கலாம் இந்த காளி வெளியிலும் கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த வல்லமை உங்களை சுகப்படுத்த அது வல்லமை உள்ளதாக இருக்கிறது நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள் ஒரு சகோதரி தன்னுடைய வாழ்க்கையில் வியாதினால் பிடிக்கப்பட்டு அநேக ஆண்டுகளாக அந்த வியாதியிலிருந்து சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியாமல் இருந்த அந்த பெண் இயேசு கிறிஸ்துடைய வாக்கு விசுவாசித்து நானே உன் பரிகாரியை கத்த நான் உன்னை சுகப்படுத்துவேன் சொல்லி வாக்கு பண்ணினேன் உம்முடைய தழும்புகளால் சுகமானோன்னு சொன்ன அந்த வாக்குத்தையும் வாழ்களை நிறைவேற்ற நிறைவேறட்டும் என்று சொல்லி அவள் சத்தமாய் தன் வாயினால் அறிக்கை இட்டான் தொடர்ந்து சில நாட்கள் இந்த வார்த்தையை வாக்குத்தத்தங்களை அறிக்கையிட்டு அதை விசுவாசிக்க தன்னை ஒப்புக்கொடுத்து கொடுத்து தன் பாவங்களை அறிக்கையிட்டு கத்தருக்காக தன்னை ஒப்பு கொடுத்த போது ஒரு சில மாதங்களில் அவள் அறிக்கையிட்ட அனைத்து வாக்குத்தத்தங்களையும் அவருடைய வாழ்க்கையில் சுதந்தரித்துக்கொள்ளத்தக்கதாக கொள்ளத்தக்கதாக பரிபூர்ண சுகத்தை தந்து தேவன் அவளை வழி நடத்தினார் இன்றைக்கும் ஏ கிறிஸ்துவின் ரத்தம் எங்களுடைய சகல பாவங்களையும் சகல நோய்களையும் நீக்கி நம்மை சுகமாக்க அது வல்லமை உள்ளதாக இருக்கிறது வாதையும் கூடாரத்தை அணுகாதுன்னு சொல்லி பண்ணின ஆண்டவர் அவருடைய சட்டைகளின் கீழ் கடந்து வருகிற ஒவ்வொருவருக்கும் தேவன் சர்வாங்க சுகன சுகத்தை தந்து ஐநியாவை சுகப்படுத்தினது போல வேதத்தில் அநேக வியாதியஸ்தர்களை கத்தர் சுகப்படுத்தினது போல இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட உங்களுடைய வியாதி படுக்கை முழுவதை கத்தர் மாற்று நலங்கத்துக்குள்ளே சமாதானத்தையும் அரண்மனைக்குள்ளே சுகத்தையும் தந்து தேவன் நடத்த அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார் கத்தர் உங்களை ஆசிர்வதித்து காக்க கடவுள்